நாம் கார் பைக்குன்னு பல வாகனங்கள் பயன்படுத்தியிருப்போம். ஆனால் 10 அற்புதமான மற்றும் வினோதமான வாகனங்களை பற்றி தான் இன்றைக்கி குடமிளகாய் சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டபுள் ரவுண்ட் ஸ்கேட். இது வழக்கமான ஸ்கேட் போர்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது பார்க்க 2 சக்கரம் மாதிரி இருந்தாலும் இதை பயன்படுத்த ரொம்பவே வசதியாக இருக்குது. இந்த ஸ்கேட்போர்டில் 25 சென்டிமீட்டர் கொண்ட 2 சக்கரம் மற்றும் உங்கள் கால்களை வைக்க வசதியான தளமும் வச்சுருக்காங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் ரொம்ப சுலபமாக பயணிக்கலாம். சூட்கேஸ் ஸ்கூட்டர். சீனாவில் சூட்கேஸ் பொருட்களை கொண்டு செல்வது மட்டும் இல்லாமல் மனிதர்களையும் கொண்டு செல்லுது. இது ஒரு சூட்கேஸ் ஸ்கூட்டர். இதை நீங்கள் ஸ்கூட்டராகவும் பயன்படுத்தலாம். இதில் 2 பேர் வரை பயணம் செய்யலாம். இது மணிக்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ஃபுல் பேட்டரி சார்ஜ் பண்ணியிருந்தால் 59 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம். இதோட எடை 7 கிலோகிராம் மட்டுமே. ஹவர்போர்ட். இந்த ஹவர் போர்டு தரையிலிருந்து 1 இன்ச் மேலே உயர்ந்த நிலையில் இருக்குது. ஹெண்டோ பார்டர்ஸ் கொண்ட 4 டிஸ்க் வடிவ மோட்டர் காந்தப்புலத்தை உருவாக்குது. அதனால் இது பயணிக்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒன் வீல் எலக்ட்ரிக் ஸ்கேட்போர்டு. இது ஒரு செல்ஃப் பேலன்சிங் ஸ்கேட்போர்டு. இதை சமநிலைப்படுத்தி ரொம்ப எளிமையாக பயணிக்கலாம். இந்த ஸ்கேட்போர்டு பெரியவர் சிறியவர்னு எல்லோரும் விரும்பும் ஒரு பொருளாக இருக்குது. இது ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்கேட்போர்டு. ஒன் வீல் எலக்ட்ரிக் ஸ்கேட்போர்டு மணிக்கு 19 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது. ஏஇஓ. இது பார்க்க சைக்கிள் மாதிரி ஹேண்டில் பார் இருந்தாலும் இது பயணிக்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதில் இருக்கும் 2 சக்கரங்கள் கால்களில் பொருத்திட்டு பயணத்தை தொடரலாம். நீங்கள் 2 கால்களை வச்சு தள்ளிவிட்டு இதில் பயணிக்கலாம். இந்த வாகனம் பயன்படுத்த ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹால்ஃப் பைக். இந்த வாகனத்தில் பயணம் செய்கிறது நீங்கள் ஓடுற மாதிரியும் இருக்கும், சைக்கிளில் ஓட்டுற மாதிரியும் இருக்கும். ஏன்னா இந்த ஹால்ஃப் பைக்கில் நீங்கள் நிற்கும் நிலையில் தான் சவாரி செய்யலாம். இந்த பைக் உங்கள் உடல் அசைவுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுது. மேலும் இதில் நீங்கள் பயணிக்கிறது உங்களை ரொம்பவே சுறுசுறுப்பாகுது. ஏர் பைக் ஏரோ எக்ஸ். இந்த பைக்குக்கு 2 என்ஜின்கள் உள்ளது. இது சாதாரண மோட்டார் சைக்கிள் மாதிரி இருந்தாலும் உங்கள் உடல் அசைவுக்கு ஏற்ற மாதிரி இதில் பயணம் செய்யலாம். இது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குது. ஏரோ எக்ஸ் மூலமாக உங்கள் பறக்கும் கனவை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். இதன் விலை $85,000. ஒன் வீல் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் ஒரு செல்ஃப் பேலன்சிங் வெஹிக்கிள். இதன் எடை 9.8 கிலோகிராம் மட்டுமே. இதில் நீங்கள் ரொம்பவே வசதியாக பயணம் செய்யலாம். வசதியான கைப்பிடி மற்றும் ஒரு மடிப்பு புட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஒன் வீல் ஸ்கூட்டர் சூட்கேஸை விட சின்னமாக இருக்குது. இது மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது. செக்வே. இதுவும் ஒரு செல்ஃப் பேலன்சிங் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஓட்டுநரின் 2 பக்கத்திலும் 2 சக்கரம் இருக்குது. இதில் பயணம் செய்ய ரொம்பவே சுலபமாக இருக்குது. இதில் நீங்கள் ரொம்பவே சுலபமாக பயணம் செய்யலாம். சேக்வே மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது. இதன் பேட்டரி 39 கிலோமீட்டர் வரை மைலேஜ் தரக்கூடியது. ஜெட் பேக். இது ஒரு பறக்கும் வாகனம். இதில் பயணம் செஞ்சால் நீங்கள் பறக்கிற மாதிரி உணரலாம். ஜெட் பேக்கில் நீங்கள் ரொம்பவே அற்புதமாக பயணம் செய்யலாம். இது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாகனமாக இருக்குது. நீங்கள் பார்த்த இந்த 10 வாகனங்களில் உங்களுக்கு பிடிச்ச வாகனம் எதுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.